मीखा मीखा बरसो रे मीखा बरसो, मीठा है कोसा है बारिश का बोसा है, कोसा है कोसा है बारिश का बोसा है, मीठा है कोसा है बारिश का बोसा है, कोसा है कोसा है बारिश का बोसा है, जल 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 बस्ता जल I'm from Alapi.
name is Madhavi. I'm from Alappi. I speak Malayalam, but I'm just like you. My name is Nattuvar. I'm from Srinagar. My name is Nattuvar. I'm from Srinagar. I speak Kashmiri, but I'm just like you. My name is Shubhrata. I'm from Kolkata. My name is Shubhrata. I'm from Kolkata. I speak Bengali, but I'm just like you. My name is Vasundhara. I'm from Vadodara. I'm from Vadodara. I speak Gujarati, but I'm just like you. My name is Shamsher. I'm from Ajmer. My name is Shamsher. I'm from Ajmer. I speak Urdu, but I'm just like you. My name is Arundhati. I'm from Guwahati. My name is Arundhati. I'm from Guwahati. I speak Assamese, but I'm just like you. My name is Benjamin. I'm from Panjim. My name is Benjamin. I'm from Panjim. I speak Konkani, but I'm just like you. My name is Rani Mai. I'm from Chennai. My name is Rani Mai. I'm from Chennai. I speak Tamil, but I'm just like you. My name is Jaswinder. I'm from Chandigarh. My name is Jaswinder. I'm from Chandigarh. I speak Punjabi, but I'm just like you. My name is Madhuri. I'm from Ratnagiri. My name is Madhuri. I'm from Ratnagiri. I speak Marathi, but I'm just like you. My name is Bindiya. I'm from India. My name is Bindiya. I'm from India. I speak Hindi, and I'm just like you. And I'm just like you. And I'm just like you. சுப்பா, காலையில காபி சாப்பிட பழக்கத்தை எல்லாரும் விட்டுட்டாங்களா? பால் வேற சுண்டுது, போண்டா வேற ஆறுது, அதுல ஈ வேற மிக்குது. ஒரு பையன் வர மாட்டானே. வியாபாரம் போண்டா எப்படி போடுறது, வடை எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்க நான் என்ன பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன்? இது டீ கடை. அது இல்லனே, விலைய குறைச்சு சொல்லிக் கொடுங்கனே. குறைச்சா வாங்கிக்குவியா? ஆமனே. அப்படியா? நம்ம பலகாரத்தை நாய் மாதிரி குழச்சாலும் விற்க முடியல. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆகா, ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா அபாரமா இருக்கு. சரி, இனி எவே வர போறா, கடையை எடுத்து வைப்போம். ஆமா, என்னன்னைக்கு சமையல் வாசனை தூக்கலா இருக்கு. உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் தம்பி வந்தான், அதான் வான்கோழி பிரியாணி செஞ்சு. எனக்கு வயித்த வழி, அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? எங்க வீட்டுல இருந்து வந்த அவங்களுக்கு பொறுக்காதே. சரி, இங்க வாங்க, பாயாசம் கொதிக்க போகுது. கொதிச்ச உடனே கொஞ்சம் ஏலம் போட்டு இறக்கி வைங்க, நான் அப்பளம் பொறிச்சிட்டு வந்துடுறேன். செண்பகமே செண்பகமே வெண்பொதிகை சந்தானமே. பாயாசம் வருதரா?
பாயாசம் ரெண்டு தரோம், பாயாசம் மூணு தரோம். ஏமா இறக்கி வச்சிடவா? ஏங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊறவே கூட்டுறீங்க? நம்ம வீட்டில் பாயாசம் வைக்கிறது ஊருக்கே தெரியணுமா? ஏண்டி நீ தானே பாயாசம் கொதிச்ச உடனே ஏலமுறை சொன்ன. அட ஆண்டவா, நுணுக்கி வச்ச ஏலக்காயை எடுத்து பாயாசம் கொதிச்ச உடனே அதில் போட சொன்னேன், அதுக்கு இந்த கூத்தா. ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டீங்க? உங்களுக்கு தெளியற மாதிரி யாராவது ஒருத்தன் செய்யணும் தான் ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே இவருக்கு எப்படியாவது தெளிய வச்சிருப்பா. வணக்கம் அம்மா, என்ன நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், உங்க அக்காவுக்கு தான் கொஞ்சம் கலங்கி இருக்கு. ஆமாமாமா, உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெளிவு தோமாசன் தான் சொல்றாங்க. அப்புறமாமா டீ கடையெல்லாம் எப்படி ஓடுது? என்ன ஓடுதா? இல்லையே மாப்பிள, காலையில் கூட அதே இடத்துல தான் இருந்துச்சு. இது இரு நம்ம பார்த்துட்டு வரேன். அட அது இல்லை மாமா, டீ கடையில் வியாபாரம்லாம் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். நீயாவது கொஞ்சம் தெளிவாக பேசு மாப்பிள. இவர் இப்படியே தாண்டா, எப்போ பார்த்தாலும் தெளிவாக சொல்லு சொல்லுன்னு நம்மளை குழப்பிக்கிட்டே இருப்பார். சரி இப்போ தெளிவாக புரியற மாதிரி சொல்கிறேன். இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. டே வாடா தம்பி. ஏண்டி இலைய எப்படி சாப்பிட்றத? ஓ தம்பி வேற வந்திருக்கான், சாப்பாடு சாப்பிட சொல்றீ. ஐயோ சாப்பாடு போடத்தான் இலைய போட்டிருக்கேன். இவர் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாரா, தெரியாம குழப்புறாரா, ஒண்ணுமே புரியல. என்னைக்கு தான் தெரிஞ்சு வரோம்? டே நீ வாடா சாப்பிடலாம். ஏண்டி நீங்க எல்லாரும் மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன குறை சொல்றீங்களா? சரி இப்ப சாப்பிட வாங்க. இப்படியே ஏட்டிக்கு முட்டிக்கா பேசி பேசி எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நான் தெளிவா இருக்கேன், என்ன யாரும் ஒன்னும் செய்ய முடியாத. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆப்பு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? இல்ல 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 மாமா, ஆமா மாமான்றத ஆப்பு மாமான்னு சொல்லிட்டேன் மாமா. சரி வா சாப்பிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. ம் சொல்லுங்க சார். வந்து சொல்லுங்க, சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ உள்ளேயே சலூன் கடையில வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே, நான் காலையிலே சேவிங் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க தான் சேவிங் பண்ணணுமான்னு கேட்டீங்க, நான் காலையிலே பண்ணிட்டேனே. சப்பா காலையிலே வா. ஆமா சார், காலையில தான் சேவிங் பண்ணேன் பாருங்க. சார் சேவிங் இல்ல சார், சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா சேமிப்பு சார். ஓ அப்படி தெளிவா சொல்லுங்க சார். சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்க நகையின் பேர்ல கடன் தர்றோம்னு போர்டு போட்டுருந்துச்சு, அதுதான் வந்தேன். ஓ அப்படியா, எத்தனை பவுண்ட் இருக்கு? அது எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் சார். விவரமா சொன்னா தானே நான் ஏதாவது செய்ய முடியும். சரி ஒரு பேப்பர் தாங்க சார. இந்தாங்க 5 பவுண்ட் தங்க நெக்லஸ். இந்தாங்க. என்னங்க இது சார்? தங்க நகையோட பேர் சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். என்ன சார், தங்க நகையின் பேர்ல பணம் தர்றோம்னு எழுதி போட்டிருக்கீங்க. இப்ப தங்க நகையோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். பவுனுக்கு 10,000னா 50,000 கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார் இது, பேங்க் வந்த கஸ்டமரை இப்படி விரட்டுறீங்க? சார் புரியாம பேசுறீங்க. தங்க நகையை கொண்டு வந்தா இடம் பார்த்து பவுனுக்கு 10,000 தருவோம். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கொடுக்க முடியுமா? போங்க சார், வேலை இருக்கு. வெளியில இருக்க போர்டுல இவ்வளவு தெளிவா எழுதலையே. தங்க நகையின் பேரில் தான் போட்டிருக்க, இங்க வந்தா கணம் தர மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க சார், நான் போக மாட்டேன் சார். 50,000 பணம் தாங்க. ஓஹோ சரி, கடன் தரேன். இந்தாங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க, 50,000 பணம் தரேன். சார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க இந்தாங்க 50,000 கடன் கொடுத்தாச்சு சார். மாசம் மாசம் கரெக்டா வட்டியை கொடுத்துடணும் சரியா? வட்டியா? போர்டுல அப்படி ஒன்னு எழுதி போடலையே, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது சார். சார் சார் என்ன சார் பேப்பர் கொடுத்து ஏமாத்துறீங்க? நல்லா பாருங்க, அதுல 50,000 பணம்னு இருக்கும். உங்களுக்கு 50,000 கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு, நீங்க 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டி கட்டணும். நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ சார். இதுல 50,000 கடன் போட்டிருக்க, இதுக்கு எப்படி சார் வட்டி கட்டுறது? நீங்க கொடுத்த தங்க நெக்லஸ் பேர்ல தான் பணம் கொடுத்துருக்கேன், கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க சார். சார் நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன். இந்தாங்க சார், எனக்கு 50,000 கடன் வேண்டாம், அந்த கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்துருங்க சார். நான் கொடுத்த கடனை முடிச்சுட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, இப்போ போயிட்டு வாங்க. சார் சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், உண்மையிலே நான் 50,000 கடன் வாங்கவே இல்லையே சார். இப்போ தானே கொடுத்தேன் சார். வணக்கம்,
மாமா, என்ன மாமா இங்க இருக்கீங்க? சேகர், இவர் உங்க மாமாவா? ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிள்ள, நான் கடையை வாங்கினா இல்லையானே எனக்கே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. சேகர், இவர் உங்க மாமா தானே? ஆமா சார். விட்டு அழுதுருவர் போல இருக்கு. நான் அவசரமா வெளியே போறேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் உங்க மாமாட்ட கொடு. திக்கும் காட்டிட்டு இருக்கிற உங்க மாமா தெளிவாயிருவாரு. நம்ம ஈவினிங் பாக்கலாம். ஓகே சார். இவர் உன் ஃப்ரெண்டா? ஆமா மாமா. மாப்பிள, மேதாவி மாதிரி நான் எல்லாத்தையும் தெளிவா பேசுங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல இவர் என்ன கொலை நடங்க வச்சிட்டாரு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றீங்கல, இனி யாருக்கிட்டையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்றத புரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். வா போலாம்.